பிரபல இயக்குனர் நெல்சனுடைய மனைவி மோனிஷா கிட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பா போலீசார் விசாரணை செய்துட்டு வராங்க. இந்த செய்தி இப்போ அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5 கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்டாரு. இந்த செய்தி இந்திய அளவுல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. அரசியல் தலைவர்களுக்கே தமிழ்நாட்டுல சரியான பாதுகாப்பு இல்லைன்னு பலரும் கருத்துக்கள் முன் வச்சாங்க. இவருடைய கொலை சம்பவம் தொடர்பா 20 மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலைக்கு மூல காரணமா இருந்தது ரவுடி சம்போ செந்தில் என கூறப்படுது. இவரை கைது செய்ய பல இடங்களுக்கு தனிப்படை சென்ற நிலையில தப்பித்து வருவதாகவும் கூறப்பட்டுச்சு. இதனிடையே சம்போ செந்திலுடைய கூட்டாளி மொட்டை கிருஷ்ணனை கைது செய்து அவர்கிட்ட விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா மொட்டை கிருஷ்ணன் குடும்பத்தோடு வெளிநாடு தப்பி சென்றதா தகவலும் வெளியானது. இதை தொடர்ந்து மொட்டை கிருஷ்ணன் கூட தொடர்புல இருந்தவங்களை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்நிலையில ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்து பிரபல இயக்குனர் நெல்சனுடைய மனைவி மற்றும் வழக்கறிஞரான மோனிஷா கிட்ட விசாரணை செய்து வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. ரவுடி சம்போ செந்தருடைய கூட்டாளி மொட்டை கிருஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்ததாகவும் தப்பி செல்றதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அடிக்கடி போன்ல பேசியதாகவும் தகவல் வெளிவந்த நிலையில நெல்சன் மனைவியிடம் போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. மேலும் சம்போ செந்திலோ மற்றும் சி சிங்கராஜா எங்க இருக்காங்க என்பதை குறித்து விசாரணை நடத்திட்டு வராங்க. இப்போ இந்த விஷயம் சினிமா வட்டாரங்கள்ல பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு.